எனக்கு ஊதி முடிச்ச உடனே வாணிக்கு ஒரு ஊது, ஒரே ஊதுல அவ ஒல்லி ஆயிடுவா. அதுக்கடுத்து நிப்பானுக்கு ஒரே ஊது, ஒரே ஊதுல பறந்துருவியா. நான் ஓட்டிட்டு போவேன் மதுரையில. மறை ஏறுவியா நீ? ஏறுவியா? எழுநி இப்படி போறிய அப்படின்னா? சரி, எழுநி இப்படி போறா. சரி வா. காட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. வந்துட்டு சரி அப்படியே சுத்திட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் கிளம்பலான்னு இருக்கோம். இங்கே ஒரு ஹாஃப் அன் அவர் இருப்போம் நினைக்கிறேன். அதுக்கடுத்து கிளம்பிருப்போம். ஏன்னா தம்பியை பார்க்க போனோம், தம்பியை பார்க்க போகணும்ல, அதனால் கிளம்பிட்டோம். தம்பியை வந்துட்டு அத்தையிட்டு விட்டுட்டு இருந்தோமா, அதனால் வந்து இப்போ கிளம்பிக்கிருக்கோம். ஸோ போயிட்டு எங்கள் காடை பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் மதுரைக்கு. எங்கள் காடு அது யார் வீடு தாத்தா? இவர் இது வந்து தாத்தாவோட குட்டி பங்களாவா. இந்த பங்களா டூர் போடுறேன் நான். இங்கே தான் நாங்கள் இருந்தோம் சின்ன பிள்ளையில. சின்ன பிள்ளையில இல்லை, காலேஜ் படிக்கிறது இங்கே தான் இருந்தோம். நெல்லிக்காய்
வந்து எடுத்துட்டு வரேன். ஹோம் டூர், ஹோம் டூர். தாத்தாவோட வீடு என்ன தாத்தா? என்னமோ சரசரன்னு கேக்குது. கோழியா பூனை? இதுதான் இந்த கட்டில் பல வருஷமா கிடக்கு நான் இருக்க பிறந்து. இதுதான் காட்டில் இருக்க வீடு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போ. என்ன அதை எடுக்க போறீங்க? வாங்க கிளம்புவோம். இந்தா கிணறா? இது எங்க கிணறு? என்ன சொல்லி விடுவியா? நம்பாதீங்க யாரும். எப்படி சொல்றேன்? கிளம்பி விட்டுறாங்க. கப்ப கிளங்கு. இதுதான் எங்கள் காடு. பருத்தி புடுங்க. இதோ இதோ புடுங்க. கப்பல எரும மாடு. அப்புறம் என்னத்தை கொடுத்தாங்க இங்க பாருங்க. பூதம் மறைச்சுக்கிட்டே இல்லை. பருத்தி எடு உங்க காட்ட. பருத்தி எடுக்கவா? இந்த பிள்ளை இதெல்லாம் காட்டுவாசியில பிறந்தாலும் மாடலா தெரியாத பாட்டு பாடு. பருத்தி எடுக்க இல்லைன்னு பாட்டை போடும். விடு எடு. இப்ப இது ஒவ்வொரு செடியிலும் இவ்வளவு இதோட கூடிய என்னத்த பண்ணிக்கிருக்க நீ? பண்ணத மாதிரி சீவி கொடுக்கல. நாங்க மதுரை பெறுவோம் போல. இப்ப பிறந்த நண்டு சுண்டலா இப்ப வாய் பேசுது. இவங்க மட்டும் நாங்க எல்லாருமே படிச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு வெளியே போனோம்னா இவங்க மட்டும் எங்க வீட்டுல ஜாலியா இருக்காங்க. இவங்க தான் எங்க வீட்டுல இப்பதைக்கு இருக்க சின்ன பிள்ளை. அதனால நாங்க போனதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அழுக்கா இருக்கா? அந்த கலர் கலங்கு வெள்ளை கலர்ல இருக்கு. கை அழுக்கா இருக்குல்ல? கை அழுக்கா இருக்கா? முருங்கா விடுங்கவா. முருங்கா அப்படியும் தாத்தா கட்டமையில வச்சு கொண்டு திறந்து தரிமலா முருங்கா நல்லா சாப்பிடலாம். கிழங்கு வெட்டிட்டா கொண்டு போய் கொடுக்கு. நல்லா இருக்கும்ப்பா அந்த கிழங்கு. சூப்பரா இருக்கு டேஸ்ட். ஏம்ல நித்தியா இருக்குப்ல. பெரிய எத்தனை நாத்தன ஒத்த நாத்தனா தானே உனக்கு மட்டும் பத்து நாத்தனா? யாருக்கு? யாருக்கு? ஆமா பத்து பேருக்கு இருக்காங்க. கிழங்குல அது மரம் கிடையாது. என்னதுதா இது கிழங்கு? கட்டப்பை இருந்தா கூட போட்டுக்கலாம்.
கொஞ்சமா இருந்தா ஈஸியா இருக்கும். கோட்டு உருவாக்கு அதிகமா இருந்துச்சுன்னா எப்படி கோட்டு விட முடியும்? ஒரே ஒரு சீப்பு மட்டும் வெட்டி வச்சுருங்க. ஒரு சீப்பு வண்டி போற அளவுக்கு கொடுத்து விடுங்க. எங்களுக்கே சரியா போகும். நிஜமாவே புளிய மிளகாய் புளியங்காய் எங்களுக்கு தீவனம்ல நாங்க கம்பு போட்டிருக்காங்க பாரா. கம்பு கேட்டேல நீங்க அந்த அங்கு போட்டிருக்காங்க. ஏ லூசு பையல கம்புடா இதுதான் கிராமத்து வீட்டுல பிறக்கணும்ன்றது. அப்படின்னா தோட்டம் இருக்கணும் கிராமத்துல. அப்படின்னாவே நம்மள இப்படி எல்லாம் கவுஞ்சி அனுப்புவாங்க. கிராமத்துல பிறந்தா சொல்றேன், டவுனுக்குள்ள பிறந்தா என்ன பண்ணுவோம்? கடைக்கு கூட்டு போய் முட்டாயி அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. கிராமத்துல பிறந்தா சொல்லுப்பா, புளி எல்லாம் பேசாம எங்க ஊர் சேர்த்து கொண்டாந்து விற்றுருங்க. ஒரு கிலோ இங்க எவ்வளவு விற்பீங்க? 30 ரூபா அங்க 50 ரூபா 60 ரூபா அந்த இதே. ஏய் அங்க இருக்கலையா? உள்ளார இருக்கல என்ன கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு நாங்கள் அந்த வீடியோவை வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா போகிறத எடுக்க முடியாது, இல்லை சார்ஜும் இல்லை, அதனால் எடுக்க முடியாது. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் இந்த முருங்கைக்கா சீரு. ஸோ கிளம்பிட்டோம், பாய். இன்னொரு சீர் பின்னாடி வருவான். நெல்லிக்காய் உள்ள வச்சுட்டு காமிச்சிருக்கேன் வீடியோ. ஆமாம் இப்ப வயக்காட்டுலே போ, வயக்காட்டுலே போ. தம்பி என்னாச்சு வண்டிக்கு உனக்கு? இத வண்டியை ரொம்ப கழுவ கூடாதுன்றது. பெட்ரோல் வாட வருது.
நிக்கல் பாடு அவ்வளோ சொன்ன பாரு பாடுக்கலாம்.